ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரன் பார்க்க போகிறோம். C7 கார்டில் ஒரு ரன். இது வந்து ரொம்ப சிம்பிள், இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இதுதான் அந்த C7 ரன். ஒன்றும் இல்லை, C7 கார்டு இருக்குல்ல, இது சி மேஜர், இது C7, நாட் சி மேஜர் 7, C7. இந்த கார்டை தான் அப்படியே ரன்னாக வாசிக்க போகிறோம். இப்படி வாசிக்கிறது கஷ்டம், பிரேக் பண்ணி தான் வாசிக்க முடியும். கண்டினியூஸாக வாசிக்கணுன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டோட ஹெல்ப் வேணும். அது எப்படி ப்ளே பண்ணலான்னா, நம்ம ரைட் ஹேண்டில் நீங்கள் வந்து சி மேஜரை ப்ளே பண்ணுங்க. எப்படி வழக்கம் போல் ரைட்டுக்கு இதான் வேலை, லெஃப்ட் ஹேண்டுக்கு என்ன வேலைனா ஒரே ஒரு வேலை தான், ஒரு கீயை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே போகணும் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல். இதுதான் அது, லைக் என்னென்னா ரைட் ஹேண்டில் சி மேஜரை ப்ளே பண்ணுறோம் அப்படியே ப்ரோக்கன் கார்ட்ஸாக. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணணும், இந்த C7 அதாவது ஏ ஷார்ப்பை வந்து டச் பண்ணிட்டே போகணும் கண்டினியூஸாக. ஆக்டேவ்லையும் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். எப்படின்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அகெயின் ஸ்லோவாக ப்ளே பண்ணி காட்டுறேன். சிம்பிள், அதுக்குமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஃப் மேஜரில் இதே ரன் வாசிக்கலாம்னா இப்படி வாசிக்கலாம். எஃப் மேஜர் 7னா இது, சாரி F7. இதுக்கும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ரன்னை வாசிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா கார்டுக்குமே நீங்கள் இந்த ரன்னை யூஸ் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.